அங்கே நாய்க்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் இப்போ தான் பார்த்தேன். தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் பப்பி நாய் குட்டி பிடிச்சி வேணாம் அதில் வெளியே தூக்கி போட்டாங்க. கலர் கலர் பப்பியும் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். ரெண்டு தான் எடுக்கப்ப, மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று. நான் எங்கள் வீட்டில் போய் கேட்டு வர போகிறேன், ஒத்துக்கிட்டா நான் வளர்ப்பேன். ஏ ஆனா ஏன் பர்ற மோல இந்த வீடு நான் எடுக்க நான் பொட்டை குட்டி நான் போவேன். இப்படி எடுக்கிறேன் எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டா போய் எடுக்க போறோம் ஆண்குட்டிய. எடுத்துட்டு போய் உங்களுக்கு வீட்டுல காமிக்கிறேன். இந்த எடுத்தாச்சு சக்ஸஸ். ரொம்ப நாளாக நான் நாயை வளர்க்கணும்னு நினச்சிருந்தேன். மொதல் வளர்த்து நிறைய தடவை எடுத்து வீட்டை கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து பால் வச்சுருவோம். கொசு கொசுன்னு இருக்குது. கலர் கலராக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கேன். இது அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பெருசாக வேறு இருந்துச்சு அதெல்லாம் அந்த குட்டிஃபெலாம் பாருங்கள். பால் நல்லா குடிக்குது. விட்டு விட்டு குடிப்பா. காலம்னா மூக்கில் போடும், மூச்சு திணறும். அதனால தான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும். நம்ம எதுக்கும் நிப்பிள் வாங்கிட்டு வந்து பால் பொத்துலேயே கொடுப்போம். இப்போதைக்கு இதில் கொடுப்போம். நாய்க்குட்டி எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தட்டுல ஊத்தில அந்த சின்ன பழைய கட்டுல கொண்டு வந்து ஊத்தி கொடுத்தா போதும். அதுக்கு எட்டாம பழைய நாய் பழைய நாய் இதே மாதிரி இதே கலர் காது மட்டும் போட்டு கலர்.